எப்படி போயிட்டு இருக்கு பாண்டவர் இல்லம்? சிறப்பா போயிட்டு இருக்கு. ஓகே, ஏதாவது ஃபைவ் மேன், நாங்கள் வந்து அஞ்சு பேர் வந்து ஃபைவ் மேன் ஆர்மி மாதிரி ஒரு ஒரு யூனிட்டு. ஆஹா, குட்டி சட்டா சொல்லுங்க சட்டா, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி போயிட்டுருக்கு. அதுவும் இந்த வைபு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நீங்கள் ரிசீவ் பண்ணுறதாகட்டும், ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஷூட்டிங் செட்லாம் வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது தான் சி இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்ட்டு. இந்த சாப்பிட்ற டைம் கூட வந்துட்டு டைம்லாம் தள்ளி போயிடுச்சு, கரெக்டா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ஷூட்டிங் இதாக தான் இருக்குது. ஸோ டெல் அஸ் அபவுட் தட், எப்படி இருக்கு அந்த ஹெக்டிக் டே? ஒரு நாள் ஷூட் இல்லை, எவ்வளோ ஹெக்டிக் ஆனாலும் இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் நிறைய பிரச்சனைகள் வரும், குட்டி குட்டி எல்லாம் இதெல்லாம் போய் ரூமுக்குள்ளே வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த அஞ்சு பேர் சேரும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். இங்கே என்ன டென்ஷன் இருந்தோ மேலே அப்படியே மறந்து போயிடும். அதே மாதிரி தான். வெரி குட். என்ன அன்பு சுந்தரமண்ணே, என்ன அப்படியே சைலண்டா பாத்துட்டு இருக்கீங்க? ஒரு ஒருத்தர வரல, சைலண்டா பாத்து. ஓகே, சரி, இந்த பிரதர்ஸ்ல நீங்க தான் வந்துட்டு ரொம்ப கோவக்காரரு, நான் பாத்துருக்கேன். எதுக்கு அவர்லாம் அவர் வீட்டுக்கு போய் திட்டுறீங்க? அவன் பாசத்துல வந்து அவன் வந்து ஒரு பனிமலை, பக்தியில பழனிமலை, கோவம் வந்து அவன் எரிமலை. என்ன மேட்டர் மறந்துட்டீங்க? இங்கிலீஷ் தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டாராமே. நிறைய நிறைய பேர்லாம் வந்து சொல்றாங்க அவர்கிட்ட இங்கிலீஷ்லயே பேசுங்க அப்படின்ட்டு. Yeah, it's going very well. Because of I can talk in English, I can walk in English, I can laugh in English, you bloody fellow. Conjunction with injection, injection with conjunction. Conjunction with conjunction, compression, compression, conjugation. Okay, yeah, போதுமா? Very good. இல்லை என்னன்னா, ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் பாண்டவரில் தான் இல்லைன்னா, பள்ளிக்கூடத்தாலே சாதிக்க முடியாத ஒன்று பாண்டவரில் சாதிச்சிருச்சு. அவர் கேரக்டர் வந்து தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுறது, ஆனால் அவர் பேசி பேசி இப்போ கரெக்டாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் ஸ்பாட்டில் பல சமயம் திருத்துறோம், ஐயோ நீங்கள் தப்பாக பேசணுங்க தப்பாக பேசணுங்கன்னு. கூடிய சீக்கிரம் ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாலும் இங்கே கரெக்டாக பேசிட்டு திட்டு வாங்கிட்டு டப்பிங்கில் போய் தப்பாக பேசி மாத்துறோம். எப்படி? வெரி குட். இப்படி அப்படிதான் தப்பிச்சுட்டு இருக்கீங்க. வெரி குட். சரி அண்ணே, நீங்கள் சொல்லுங்கள் அந்த மருத்துவ சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது? எங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா? கிடைக்காத அந்த சாப்பாடை சாப்பிட்டேன்னா வராது. மூத்த அண்ணனா சைலண்டா கை கட்டிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது எல்லாருமே நீங்க தான் வந்துட்டு பாத்துக்கணும். இப்ப யாராச்சும் கோபப்பட்டாலும் குடும்பத்தை வந்துட்டு அப்படியே பிரியாம ஒற்றுமையா நீங்க தான் வந்துட்டு கொண்டு போய் நடத்தணும். எப்படி இருக்காங்க? எப்படி இப்ப ஃபேமிலி எல்லாம் ஒற்றுமையா இருக்கா? ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? பிரச்சனைலாம் ஒண்ணு கிடையாது. அஞ்சு அஞ்சு கரகம் தான் சொல்லணும். இன்னொரு கிரகம் காசியில் இருக்கு, தாத்தா அதை தேடி போயிருக்காங்க. ஸோ அதனால நாங்க அந்த மாதிரிதான் ரொம்ப ஜாலியா போவோம். நல்ல டீம் ஆக்சுவல ஸ்டார்ட் ஆரம்ப பண்ணாங்கன்னா அடிச்சுட்டு பெறலுவோம். வெளியில எடுத்துட்டாங்கன்னா உண்மையாவே நாங்க பாண்டவர்லாம் சாங் போடாத போறே கட்டி பிடிச்சி ஜாலியா தான் இருப்போம். சூப்பர். ஸோ உங்கள் கேரக்டர்லேருந்தே நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ராஜசுந்தரம்னே எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா மக்களுக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும்ல, இந்த பாண்டவர்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அடுத்தது என்னவா இருக்கும், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் கேரக்டரைசேஷன் உங்களோட கேரக்டருக்கு வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் மக்கள்கிட்டேயும் வந்துட்டு ஒரு கேள்வியாக இருக்குது. எப்படி என்னவெல்லாம் இருக்குது? போன வாரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோடய கேரக்டரு. இப்போ நேற்று முந்தானத்து எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபை சப்போர்ட் பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மக்கள் யூடியூப்ல கை கை ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தேன், அது தம்பிகளுக்கு எகென்ஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி டோட்டலா எங்கேயாவது நெகட்டிவ் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது வரைக்கும் அப்படி இல்லைனாலும், நான் அப்படி இருந்தாலும் தம்பிங்க எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே மாட்டாங்க.
நான் ஸ்ட்ரைட்டாக சண்டை போடல, ஒய்ஃப் போன்ற தப்பு தெரியாம நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இவங்க எல்லாம் புரிஞ்சதுனால தம்பிங்க எல்லாம் என் மேல ஐயோ அண்ணனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகத்திலே என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. புரியுது. அதுவும் இல்லாம இப்போ ஓகே ஃபைன், நம்ம நான் பாக்குறேன்ல இந்த ஷூட்டிங் செட்ல இதெல்லாம் ஒரு கேரக்டர்ஸ் நேம் தான் இல்லையா, ஆனா அதெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்ச அப்புறம் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒற்றுமையா இப்படிதான் இருக்கும். இல்ல அந்த நெகட்டிவ் கமெண்ட் கூட நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. ஒரு குடும்பமா அவங்க வந்துட்டு பார்க்கும்போது அவங்க எவ்வளவு பர்சனலா எடுத்துப்பாங்களோ அந்த மாதிரிதான் எடுத்துக்காங்க. என்னன்னா ஒரு ரொம்ப இந்த சீரியலுக்கான ஃபேன்ஸ் அதிகமானதுக்கான காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கூட்டு குடும்பம் அதுதான். ஸோ நாங்கள் அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கிறது, ஃபர்ஸ்ட் வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எதுனால அருவாள் தூக்கிடுவோம் அஞ்சு பேரும். ஸோ அதனால இது வரைக்கும் தூக்கலேன்னு பாக்குறீங்களா, அருவாள் தூக்குவோம் ஆனால் வெட்ட மாட்டோம், வெட்டினதா சரித்திரமே இல்லை. ஸோ அப்படி இருப்போம். ஆனால் வந்து அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹியூமர் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் முட்டாள்தனமான ஒரு அஞ்சு பசங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்க மட்டும் சொல்லிட்டு ஸோ கடைசியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ என்னெல்லாம் பிரச்சனை அனுபவிக்கிறோன்றது காமெடியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் இப்படி கொஞ்சம் வந்து கதையில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துச்சு, அதனால் கொஞ்சம் இதானாங்க. பட் மறுபடியும் காமெடி வரும் நிறைய இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக இது மூலமாக மக்களுக்கு சொல்லுவது உண்மை. கண்டிப்பாக அண்ணன்கள்லாம் இங்கே இருக்கீங்க, நம்ம அண்ணிங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, நலமா? நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க? இல்லை இல்லை, நம்ம எல்லாருமே குடும்பத்தை பார்க்கணும்ல. சரி சரி, இதில் யாரு வந்துட்டு ரொம்ப அராத்து? நீங்களே கெஸ் பண்ணுங்க எப்படி இருக்குங்க. இந்த அஞ்சு வேல கெஸ் பண்ணுங்க நீங்களே. இன்னைக்கு ஃபுல்லா கெஸ் பண்ணியே நம்ம வேல முடிச்சிடுவோம். சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவரதா வாளா இருப்பாருன்னு. இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சு அண்ணன், எனக்கு தெரிஞ்சு எங்க டீம்ல அராத்து வாளு கிண்டல் தனம், கிண்டல் பண்றது கலாய்க்கிறது. வெளியில நின்னு கேட்டீங்கன்னா ரூம் உள்ள ஒரே சிரிப்பு சத்தமாவே இருக்கும். அப்படி சிரிப்பு சத்தமாவே இருக்கு அப்படின்னா எங்க பெரிய அண்ணன் உள்ள இருக்காருன்னு அர்த்தம். ஓகேயா? சிரிப்பு சத்தம் இல்லைன்னா எங்க பெரிய அண்ணன் உள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்படி கலாய்ப்பாரு, ஐ மீன் கலாய்ப்பாரு மீன்ஸ் வந்து காமெடியா, நான் சொல்றது ஃபன்னா ஜாலியா அப்படி சொல்றேன். ஓகேயா? அதனால அவர் தான் அராத்து. அன்பண்ண எப்படி? என் தங்கம், என் செல்லம், என் வைரம், என் ஆறுயிர் தம்பி, நல்ல புள்ள, நல்ல குழந்தை. எனக்கு வந்து ஒருத்தர் இப்பயே பார்த்தல ஒரு கேள்வி கேட்டதுக்கு பதில் என்ன சொல்ல விடல. ஒரு நிமிஷம் பேச விட மாட்டோம். ஒரு சின்ன திருத்தம், நீங்க யாரும் பாவம் கிடையாது, நாங்க தான் பாவம். தம்பி வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், பாசக்காரன், ரோஷக்காரன், வேஷக்காரன், மோசக்காரன், வந்துருச்சு. எல்லா விஷயமும் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும் எல்லார்ட்டையும், எல்லாருக்கும், எங்களுக்கு மட்டும் இல்ல அணிகளுக்கு எல்லாம் கூட. எதுனாலும் தம்பி ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுவான், ரொம்ப நல்ல பையன் ஆக்சுவலி. அப்படிங்களா? பாசக்கார பையன் தான் உண்மை. அண்ணிங்க எல்லாருக்குமே வா, என்ன மாதிரி அண்ணிக்கிட்டே போறேன். இல்லனே, அண்ணிங்க எல்லாருக்கும் உதவி செய்வீங்களே அப்படின்ட்டு தானே கேட்டேன். எல்லாருக்கும் தான் சொன்னாரு, அண் ணிங்கன்னு சொன்னாரா? சொன்னாரு. என்ன சொன்ன? அண்ணிங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரு, தவிர அண்ணிங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சுன்னு அவனு சொன்னானா? எப்போ சொல்லுனாடா, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன இருந்தாலும் அவங்க அண்ணன் தம்பிங்க, சரியா? சரி, யார் ரொம்ப ரொமான்டிக்? அன்பு தெரியுது. வாலண்டைன் ஆஃப் வலசரவாக்கம். சென்னையின் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தம்பி,